அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நண்பர்களே. இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களை இது நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா, ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி, டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அசஸர், அப்புறம் தானுவாஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆபீசர்ஸ். சோ இந்த வகையான கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். அதை பற்றியான காணல தான் இது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எக்ஸாம் பத்தி அப்டேட் இருக்கா, நியூ அப்டேட் இருக்கான்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறதா, அதையும் இந்த காணொலி வேலை பார்க்க போறோம். வாங்க இந்த காணொலி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட் பண்ணுங்க. முதல்ல வந்து எக்ஸாம் அப்டேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். டிஎன்ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஏஇக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு April 24, 2023 வருது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்டில் நடக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து ரிப்ளை பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா April 24, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து அதை டார்கெட் பண்ணி படிக்கிறது மிகவும் சாலச் சொன்னது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா May 8, 9, 15, 14 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 2 எக்ஸாம் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் போட்டுருக்காங்க போட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகாது, போஸ்ட்போன் ஆகாது. அதனால May 8 அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது நல்ல விஷயங்கள். ஸோ இது ரெண்டுலேயும் மாற்றம் இல்லை. அசஸ்ஸருக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அசஸ்ஸருக்கான எக்ஸாம் டேட்டு அறிவிப்பு அடுத்த மாதம் வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா May 15, 16 ஒரு தேதியிலையோ இல்லை வந்து ஜூன்லேயோ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானுவாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா? நானும் ஒரு சின்ன எக்ஸாம் பேட்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா May 1 நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மே வந்து ஃபஸ்ட் வீக் வெளியிட்டு மே 15 மார்க்கில் ஆகுது செகண்டரி தேர்வுகளில் கூட வந்து டவுன் வர்ஸ் எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ணி, ஏன்னா அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலே பண்ணலாம். அதனால் May 1 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் வர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து ஃபைனலாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து டேட் இருக்குது. April 21 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வைக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிங்கன்னா அதாவது மேலேயோ ஜூன்லேயோ இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் ஆப் வந்து மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நிறைய பேர் இப்போயும் சொல்லி பயன்படுத்தி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஆப் வந்து பார்த்தோன்னா அது பிரச்சனை ஆகிடுச்சு. கொடுக்குண்ணா அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் எக்ஸாம் .com வெப்சைட் ஏற்கனவே வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மொபைலுக்கு ஆப்ட் ஆகல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து மொபைலுக்கு ஆப்ட் ஆகி எல்லா ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலுமே அதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்பிசி படிக்கிறதுக்கு அப்புறம் அசஸர் அப்புறம் தானுவாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து 10 செட்டு ஓகேங்களா, 10 செட்டு வந்து நான் ரெடி பண்ணி ஸ்டடிமெண்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம். சரிங்களா? அது 10 செட்டு. அது என்னென்னா டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடிஸ் இது எல்லாமே Group 4 level ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடிஸ் அது பொது அறிவு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் 10 செட்டு. இதே போல் பொது தமிழ் ஜென்ரல் தமிழ் ஒரு 10 செட்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் 10 செட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தானுவாஸ் படிக்கிறவங்க டிஎன்பிசி Group 4 படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மோரலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி Group 4 சிலபஸும் Group 4 2 சிலபஸும் வந்து சேம் தான். ஓகேங்களா? ஒரு 20% டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி Group 2 படிக்கிறவங்களுக்கு இந்த 10 செட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்ஸர் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்ஸர் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது Group 4 சிலபஸுக்கு 100%னா அசஸ்ஸர் சிலபஸ் வந்து 80%, அதனால் அசஸ்ஸர் சிலபஸ் கம்மி. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 செட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 செட்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 100 மதிப்பெண் இருக்கும். 10 செட்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 questions இருக்கும். 1000 questions வந்து நீங்கள் எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மூலமாகவே நீங்கள் படித்து அச்சு பண்ணுறது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், சைட்டோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக வீடு இந்த 10 செட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டு மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதே போல் ஒரு சில மெட்டீரியல் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதே போல் வந்து Unit 12 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட அவேர்னஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
அதே போல் லெவன்த்து டுவெல்த்து காமர்ஸ் குக் பேக் அவங்க. ஸோ அதுவுமே வந்து தமிழ் அண்ட் அண்ட் இங்கிலீஷர்ஸ் ரெண்டுமே வந்து இந்த நம்ம சைட்டில் போட்டுருங்க, நீங்கள் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் படி அதாவது படிச்சு ஆரம்பிக்கலாம். அதே போல் ப்ரீவியஸ் செட்டு அது டிஏபி ஜூனியர்ஸ்னோட சேம் சிலபஸில் வந்து டிஎம்ஸ் வச்ச ரெண்டு ப்ரீவியஸ் செட்டு இருக்குது. அதே போல் காஸ்ட் அங்கே மூணு செட்டு இருக்குது ப்ரீவியஸ் செட்டு. ஸோ அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி டிஎன்இபி ஜூனியர்ஸுக்கும் ப்ரீ செட்மெண்ட்ஸ் இதில் எடுத்து கவர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டமில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கார்டனர், அப்புறம் வந்து டிரைவர், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டம் தனியாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணல, இப்போ தான் நியூவாக பண்ணுறாங்க. ஏற்கனவே கார்டனர் டிரைவருக்கு தனித்தனியாக எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த மெட்டீரியல் ஏற்கனவே வேறு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வச்சுருந்த ஆஃபீஸ் சிஸ்டம் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 6 வருஷம் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே நான் போட்டுருக்கேன். சரிங்களா, அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 6 வருஷம் செட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, என்னென்ன மெட்டீரியல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் மெட்டீரியல், பெயிண்ட் மெட்டீரியல் டிஎன்இபி ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு 12 ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். அதே போல் அசஸருக்கும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், டிஎன்பிசிக்கு இருக்குது, அப்புறம் டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள்இக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கான மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா பெயிண்ட் மெட்டீரியல் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வளர்ச்சுன்னு கமெண்ட் எனக்கு சாட் பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட இந்த எல்லா டீட்டெயில்ஸ் சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்யூஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்புறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு யாரும் தேவைப்படுது தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.